ஓம் சாந்தி. 26/12/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தங்களுக்குள் கோபித்து கொண்டு ஒருபோதும் படிப்பை விட்டுவிடக்கூடாது. படிப்பை விடுவது என்றால் தந்தையை விட்டுவிடுவதாகும். முதல் கேள்வி, சேவையின் வளர்ச்சி ஏற்படாததற்கான காரணம் என்ன? பதில், எப்போது தங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறதோ அப்போது சேவை வளர்ச்சி அடைவதில்லை. ஒரு சில குழந்தைகள் கருத்து வேறுபாட்டில் வந்து படிப்பை விட்டுவிடுகிறார்கள். பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார், குழந்தைகளே, கருத்து வேறுபாட்டில் வராதீர்கள். ஒருபோதும் வீண் பேச்சுக்களை கேட்காதீர்கள். ஒரு தந்தை சொல்வதை கேளுங்கள். தந்தையிடம் சமாச்சாரத்தை சொன்னீர்கள் என்றால் அப்போது பாபா உங்களுக்கு 16 கலைகளிலும் நிரம்பியவர்களாக ஆகுவதற்கு வழி சொல்லுவார். இரண்டாவது கேள்வி, படிப்பை விடுவதற்கான முதல் முக்கிய காரணமாக எது இருக்கிறது? பதில், பெயர் ரூபத்தின் நோய். எப்போதாவது எந்த தேகதாரியின் பெயர் ரூபத்திலாவது மாட்டிக்கொள்ளும் போது படிப்பில் மனம் ஈடுபடாது. இந்த விஷயத்தில்தான் மாயை தோற்கடித்து விடுகிறது. இதுதான் மிக பெரிய தடையாகும். இந்த முரளியில பாபா, படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா பின்னாடி அழ வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ட்ரிபுனல் அமரும், அதாவது விசாரணை குழு அமரும். அப்போ இந்த பாவங்கள் நீ செய்தாய் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆகையில் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இப்போத்துலேருந்தே உங்களுக்கு நிறைய புரிய வைக்கிறேன், பாவம் செய்யாதீர்கள், புண்ணியாத்மா ஆகுங்கள் அப்படின்றார். என்னுடையவர்களாகி விகாரத்தில் சென்றால், தந்தையின் ஸ்ரீமத்தை அவமதித்தால் உங்களுக்கு நிறைய தண்டனைகள் கிடைக்கும். அந்த தண்டனைகள் கூட சாதாரணமானதாக இருக்காது, மிகவும் கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மாயை எப்படிப்பட்டதுன்னா உங்களுடைய முகத்தையே திருப்பிடுறது, ஹார்ட் ஃபெயில் ஆக்கிடுறது. ஆகையில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடக்கணும் அப்படின்றார். சிலருக்கு டிரான்ஸில் போகக்கூடிய பார்ட் எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்குள்ளே மம்மா வந்துட்டாங்க, எனக்குள்ளே பாபா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களும் அப்படி சொல்லுவாங்க, இன்னாருக்குள்ளே பாபா வந்துட்டார், இன்னாருக்குள்ளே மம்மா வந்துட்டார் அப்படின்னு. இதெல்லாம் மாயின்றார் பாபா. ஒரு சிலருக்குள்ளே மாயாவினுடைய பூதம் வந்துடுறது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சிவபாபா வந்துட்டார், முரளி நடத்துகிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. மாயை இந்த மாதிரியெல்லாம் தடைகளை ஏற்படுத்துது. நிறைய துரோகிகள் உருவாயிடுறாங்க, நிறைய ஏமாத்துவாங்க, கவனமாக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து தன்னை மிகவும் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றார். யாராவது எங்கேயாவது டிஸ்சர்வீஸ் செய்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அது பாபாவுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றார். ஏன்னா யாரும் இன்னும் சம்பூர்ணமாக மாறலை, குறைகள் இருக்கதா செய்யும். ஆகையால் நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்கன்னா பாபா அது முரளியிலேயே புரிய வச்சுடுவார் அப்படின்றார். ஓம் சாந்தி. குழந்தைகள் அமர்ந்திருக்கிறீர்கள், எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார், எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை மனதில் இருக்கிறது. நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள், அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். இந்த சரீரத்தின் மூலம் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். ஒருபோதும் எந்த தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. பஞ்ச தத்துவங்களால் அல்லது பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் பூதம் என்று சொல்லப்படுகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். எனவே நீங்கள் பஞ்சபூதங்களால் ஆன சரீரத்தை நினைவு செய்யக்கூடாது. மாயை நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறது, ஆனால் நீங்கள் தோல்வியடையக்கூடாது. எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும்.
யாருடைய சரீரத்தின் மீதாவது அன்பு வைத்தால் மாட்டிக்கொள்வீர்கள். நிறைய சகோதரர்களுக்கும் கூட தங்களுக்குள் எப்படிப்பட்ட நட்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால், ஒருவர் இன்னொருவருடைய பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து விடுகிறார்கள். இரண்டு கன்னியாக்களுக்கிடையிலும் கூட தங்களுக்குள் எவ்வளவு அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால், காதலர்கள் போல் ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவுதான் ஞானத்தை புரிய வைத்தாலும் கூட மாயை விடுவதில்லை. ஏனென்றால் ஈஸ்வரிய வழிக்கு விரோதமாக நடக்கிறார்கள். ஞானத்தையும் கூட கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள், ஆனால் மனநிலை தடுமாறிக்கொண்டே இருக்கும். யோகத்தின் மூலம் என்ன பாவ கர்மங்கள் அழிய வேண்டுமோ அது அழிவதில்லை. இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாபா பெயரை சொல்வதில்லை. குழந்தைகளே, ஒருபோதும் படிப்பை விட்டுவிடக்கூடாது என்று பாபா புரிய வைக்கிறார். பிராமணியுடன், அதாவது நிமித்த டீச்சருடன் ஒத்து போகாமல் இருக்கலாம், மனம் வெறுத்து போய்விடலாம், ஆனாலும் படிப்பை அவசியம் படிக்க வேண்டும். தந்தைக்கு சமாச்சாரத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு தந்தை அந்த கருத்து வேறுபாட்டை நீக்கிவிடுவார். கருத்து வேறுபாட்டின் காரணமாக நிறைய குழந்தைகள் தங்களுடைய அதிருஷ்டத்தை கெடுத்து கொள்கிறார்கள். அதாவது பாபா என்ன சொல்லிட்டுருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கும் அந்த நிமித்த சகோதரிகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒத்து போகாமல் இருக்கலாம், இருந்தாலும் படிப்பை நீங்கள் விடாதீங்க, இப்படியெல்லாம் இருக்குது பாபா அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு உங்கள் செய்தியை அமுச்சிட்டே இருங்க, சமாச்சாரத்தை அமுச்சிட்டே இருங்க, அதை பாபா வந்து சரி பண்ணிடுவார், அந்த கருத்து வேறுபாட்டை பாபா சரி பண்ணிடுவார் அப்படின்றார். பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார், குழந்தைகளே, நீங்கள் யாருடைய வீண் பேச்சுக்களையும் கேட்க கூடாது. ஒரு பாபாவிடம் இருந்து மட்டுமே கேட்க வேண்டும். நிறைய குழந்தைகள் தேக அபிமானத்தின் வியாதியிலேயே இறந்து விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு தந்தையின் கட்டளை என்னவென்றால், எப்போதும் தந்தையை நினைவு செய்து கொண்டே அவருடைய மகிமையை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாகும். குழந்தைகள் ஒருவேளை தங்களுடைய செய்தியை கொடுக்கவில்லை என்றால் மாயாவின் அடி வேகமாக விழுந்திருக்கிறது என்று பாபா புரிந்து கொள்வார். ஆகையால் முரளியில் புரிய வைப்பார். அதிருஷ்டத்தில் இல்லை என்றால் அவர்களுடைய தொழிலிலேயே ஈடுபட்டு விடுகிறார்கள். ஞான மார்க்கத்தில் மிகவும் புத்திசாலித்தனம் தேவை. எதுவரை சிவ்பாபாவிடம் யோகம் இல்லையோ அதுவரை புத்தியின் பூட்டு திறக்காது. எப்போதாவது யாராவது டிஸ்டர்பிஸ் செய்வதை பார்த்தால் உடனே தெரியப்படுத்துங்கள் என்று பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். யாரும் இன்னும் சம்பூர்ணமாகவில்லை. ஆகையால் குழந்தைகளுக்கு அனைத்தையும் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. யாருடைய அதிருஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்கள் உறுதியானவர்களாக ஆகிவிடுவார்கள். அதாவது இன்னும் யாருமே சம்பூர்ணமாகலை, ஆகையில் எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்கதா செய்யும். அப்படி யாராவது டிஸ்சர்வீஸ் செய்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாபாவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றார். அப்போ தானே பாபா புரிய வைக்க முடியும். பாபா புரிய வைப்பார், யாருடைய அதிருஷ்டத்தில் இருக்கோ அவங்க உறுதியானவர்களாக மாறிடுவாங்க. அதிருஷ்டத்தில் இல்லை அப்படின்னா பாபா எவ்வளோ புரிய வச்சாலும் மாறமாட்டாங்க. இருந்தாலும் அது போன்ற டிஸ்சர்வீஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா அது பாபாவுக்கு தெரியப்படுத்துறது உங்களுடைய கடமை அப்படின்றார். சில நேரம் டிரான்சின் பார்ட் நடக்கிறது. இன்னாருக்குள் மம்மா வந்தார், பாபா வந்தார் என்று சொல்கிறார்கள். இதுவும் கூட மாயைதான். ஆகையால் மிகவும் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். ஒரு சிலருக்குள் மாயாவின் பூதம் வந்துவிடுகிறது. பிறகு ஷிவ் பாபா வந்தார், முரளி நடத்துகிறார் என்று சொல்கிறார்கள். இந்த தடைகள் அனைத்தையும் மாயை ஏற்படுத்துகிறது.
நிறைய துரோகிகள் உருவாகி விடுகிறார்கள், மிகவும் ஏமாற்றுகிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் தன்னை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் மாயை மிகவும் தொந்தரவு செய்யும், நிறைய புயல்களும் வரும். மாயை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் முகத்தை திருப்பி விடுகிறது, ஹார்ட் ஃபெயில் ஆக்கிவிடுகிறது. காசியில் அறைகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொருவரும் அறையில் அமர்ந்து விஸ்வநாத் கங்கா என்று சொல்கிறார்கள், எதுவும் தெரியாது. இந்த உலகத்தில் சதா காலத்திற்கும் சுகம் இருப்பதில்லை. ஆகையால் சந்நியாசிகள் இந்த சுகத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. காக்கை எச்சத்திற்கு சமமானது என்று புரிந்து கொள்கிறார்கள். அதாவது சந்நியாசிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முயற்சி செய்து சொர்க்கத்துக்கு போன பின்னாடி அங்கேயே இருந்தால் பரவாயில்லை, என்னதான் முயற்சி செய்து சொர்க்கத்துக்கே போனாலும் மீண்டும் நரகத்துக்கு தானே வரணும், மீண்டும் கஷ்டங்களை தானே அனுபவிக்கணும், அதனால் சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம், அதாவது சுகமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம், மோக்ஷத்திலேயே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. குழந்தைகள் படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் மிகவும் அழ வேண்டியதாக இருக்கும். அனைவருக்காகவும் ட்ரிபுனல் அமரும், அதாவது விசாரணை குழு அமரும். நீ இந்த பாவங்களை செய்தாய் என்று சொல்வார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு நிறைய புரிய வைக்கிறேன், பாவம் செய்யாதீர்கள், புண்ணியாத்மாவாக ஆகுங்கள் என்று. பாவம் செய்தீர்கள் என்றால் 100 மடங்கு தண்டனைக்கு ஆளாகி விடுவீர்கள். என்னுடையவர்களாகி விகாரத்தில் சென்றால், தந்தையின் ஸ்ரீமத்தை அவமதித்தால் உங்களுக்கு நிறைய தண்டனைகள் கிடைக்கும். அந்த தண்டனைகளும் மிகவும் கடுமையானதாக இருக்கும். இன்னும் போக போக நேரம் நெருங்குவதை பார்க்கும்போது இரவும் பகலும் படிப்பில் ஈடுபட்டு விடுவீர்கள். இப்போது அந்த நேரம் வர இருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், தங்களுக்குள் வீணான விஷயங்களை பேசக்கூடாது, ஒருபோதும் கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது, எந்த ஒரு நிலைமையிலும் படிப்பை விட்டுவிடக்கூடாது. 2வது பாயிண்ட், தந்தையின் கட்டளையை ஒருபோதும் அவமதிக்கக்கூடாது, உறுதிமொழி செய்துவிட்டு அதில் நிலையாக நிலைத்து நிற்க வேண்டும். வர்தானம், உரிய நேரத்தில் யோகத்தின் சக்தியை பயன்படுத்தக்கூடிய, தன்னுடைய சம்ஸ்காரத்தின் மூலம் உலகை மாற்றம் செய்யக்கூடியவர் ஆகுங்கள். எப்படி யோகா செய்வதிலும் மற்றவர்களை செய்விப்பதிலும் தகுதியானவர்களாக இருக்கிறீர்களோ, அதேபோல் யோகத்தை பயன்படுத்துவதிலும் தகுதியானவர்களாக ஆகுங்கள். அனைத்தையும் விட முதலாவதாக தன்னுடைய சம்ஸ்காரங்கள் மீது யோகத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் உங்களுடைய உயர்ந்த சம்ஸ்காரம்தான் உயர்ந்த உலகத்தை உருவாக்குவதற்கான அஸ்திவாரமாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு சம்ஸ்காரமும் தக்க நேரத்தில் ஏமாற்றிவிடவில்லைதானே என்று சோதனை செய்யுங்கள். எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய உயர்ந்த சம்ஸ்காரத்தை சாதாரணமானதாகவோ வீணானதாகவோ மாற்றிவிடாதீர்கள். யார் சுயத்தின் சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்து விடுகிறார்களோ அவர்கள்தான் உலகத்தை மாற்றம் செய்வதற்கு நிமித்தம் ஆகுவார்கள். ஸ்லோகன், அதிக மதிப்பெண்கள் எடுத்து முன்னால் வர வேண்டுமென்றால் சுபாவம் ஈஸியானதாகவும் முயற்சி கவனமுடையதாகவும் இருக்கட்டும்.
இன்றைய அவ்வியக்த சமிக்ஞை. பாப்தாதா உண்மையான உள்ளமுடைய, சுத்தமான உள்ளமுடைய ஸ்நேகி ஆத்மாக்களுக்கு, அன்பில் மூழ்கிய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு சமயமும் உதவி செய்வதற்காக ஆஜராகி இருக்கிறார். யார் ஒவ்வொரு ஸ்ரீமத்திற்கும் சரி பாபா செய்கிறேன் பாபா என்று ஆஜராகிறார்களோ அவர்களிடம் பாபாவும் தலைவனாகிய நானும் ஆஜராகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் சரி செய்கிறேன் பாபா என்று சொன்னால் தலைவன் பாபாவும் சதா ஆஜராகி இருப்பார். சகஜமான நினைவு பிராமண வாழ்க்கையின் இயல்பான குணமாகும். ஓம் சாந்தி. கர்மங்கள் செய், அதில் நல்லதே செய், தர்மத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ நிற்க வேண்டும். கர்மங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதி தேவனே உன் முன் வருவான், நீ உன்னை ஆயத்தம் செய்வாய், நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். கர்மங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், நல்லதை செய் என்றும் நல்லதை செய், நல்லதை செய் என்றும் நல்லதை செய். அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய், கெடுமனத்தார்க்கும் நல்லதை செய்வாய், அவர் மனம் திருந்திட காண்பாய். பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும், தீவினையை செய்யாதே. பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும், தீவினையை செய்யாதே. கர்மங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், நல்லதை செய் என்றும் நல்லதை செய், நல்லதை செய் என்றும் நல்லதை செய்.